ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெட்டின் ஃபோர் தமிழ். நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாரின் டாக்ஸு, அதாவது ஃபாரின் பிளட் லைனில் ஃபாரினில் ஷோ பண்ண டாக்ஸை இந்தியாவில் எப்படி இம்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி இம்போர்ட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், அப்புறம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றதை பற்றி பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனாலே சும்மா சாதாரண பெட் குவாலிட்டி டாக் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஹை குவாலிட்டியில் இருக்கிற ஒரு நல்ல பிளட் லைனில் வந்து ஒரு டாகை தான் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. பிளட் லைனு இம்போர்ட்டட் லைனை பற்றிலாம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிளட் லைன் என்னன்றது சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து ஷோ பண்ணுறாருன்ற பட்சத்தில் வந்து அவர் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு ஓனாக ஒரு பிளட் லைன் வச்சுப்பார். அந்த பிளட் லைனை வந்து அவரே ப்ரீட் பண்ணி விற்பார். இப்போ அந்த பிளட் லைன்ன்றது வந்து ஒரு பிராண்டு மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிராண்டு மாதிரி இருக்கிற ஒரு டாகை தான் நம்ம வாங்கணும்னா தான் ஃபாரினில் போய் வாங்குவோம். அதே மாதிரி இம்போர்ட்டட் டாக்ஸு ஷோ குவாலிட்டி டாக்ஸ் இந்தியாவிலையும் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் தேடுற மாதிரி ஒரு கரெக்டான பிளட் லைனில் கரெக்டான சைஸில் இல்லைன்ற பட்சத்தில் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த இம்போர்ட் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுன்னா, வந்துட்டு சாதாரணமான ஏர்லைன்ஸில் பண்ண முடியாது. கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிற எமிரேட்ஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய ஹை லெவலில் இருக்கிற ஏர்லைன்ஸில் தான் பண்ண முடியும். அதில் தான் ப்ராப்பரான ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது மட்டும் உங்கள் டாகோட கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது வந்துட்டு நீங்கள் வந்து வெட்டினரியன் கிட்டே போய் அங்கேயே வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு அதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜஸ் பே பண்ணணும். உங்கள் டாகுக்கான ஒரு கார்கோ நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வர கேஜஸ் வந்து 370 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. 370 சென்டிமீட்டர் கீழே இருந்தாவோ இல்லை 370 சென்டிமீட்டரில் இருந்தாவோ ஓகேன்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து நாட் அலோடு. 370 சென்டிமீட்டர் ஹைட்டு வித்து மொத்தமாகவே 370 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா வந்துட்டு டாகுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிசீஸோ இன்டர்னல் டிசீஸோ இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு டாகோட கேஜ் இல்லை டாகோட டிக்கெட் வந்துட்டு இப்போ இம்போர்ட் பண்ணுறாரு தெரியுமா, இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா நான் வந்து ஒரு டாக் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் என் பேர் வந்து லோகேஷ்னா என் பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் வந்துட்டு டாகோட பாஸ்போர்ட்டில் அந்த நேம் தான் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் தங்கி ஒருத்தவங்க பெட்டாக கொண்டு போகிறாங்களா இல்லைனா வந்து இம்போர்ட் பண்ணி வெளில கொண்டு போய் செல் பண்ணுறாங்களா, இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. ஒருத்தவங்க வளர்த்த பெட்டாக கொண்டு போகிறதுக்கு வேறு அமௌண்ட்டு, அப்புறம் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, இதுக்கு வந்து தனியாக சர்க்குலர் ஒன்று ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்கள் டாக் வந்து இந்த கார்கோவில் இந்த டைமுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த எமிரேட் ஏர்லைனில் நீங்கள் பாக்ஸ் போட்டு தனியாகவே கொண்டு போயிடுவாங்க. ஓரளவு வந்து இங்கே உங்கள் சூட் கேஸ் மாதிரி அவங்களும் அதை டாக் கேஜை கொண்டு போய் கரெக்டான இடத்துல வச்சு ப்ரொஃபஷன்ஸ் வச்சு அதை வந்து மானிட்டரைஸ் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேஃபாக வந்து கொண்டாந்து தருவாங்க. இதான் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ப்ரொசீஜரு. இதை பற்றி டீப் அண்ட் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதனால் என்னென்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் பிளட் லைன் இம்போர்ட் பண்ணி அவர் வந்து ப்ரீட் பண்ணி செல் பண்ணார்னா நிறைய காசு பார்ப்பாங்க ஷோ குவாலிட்டியில். இந்த மாதிரி டாக்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து பேரண்ட் வந்து நிறையா சிசிஸ் பண்ணியிருக்கோம். பேரண்ட்டோட ஸ்டாண்டர்டு ஷோ ஸ்ட்ரெயினிங்கு அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து நல்ல நேம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஷோவில் கொண்டு போய் போட்டால் நல்லா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி இம்போர்ட்டட் லைன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன இது கூட இருக்காது. இதோட ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணதுனால மொரார்லஸ் இதுங்க வந்து செலிப்ரிட்டி மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த லைனேஜ் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு தனி கெத்து மொரார்லஸ் பிராண்டு மாதிரி. அந்த தென் வந்துட்டு இதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த மாதிரி டாக்ஸ் வந்துட்டு ஆஃபன் நம்ம வந்து இம்ப்ளோட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற ப்ரீடர்ஸுக்கும் சரி அண்ட் தென் வந்துட்டு நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸும் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அழிஞ்சிட்ருக்கு. ஸோ அதுவும் இதுக்கும் என்னென்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறது வந்து முதல்லலாம் ஃபாரின் ப்ரீட்ஸை வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸை வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியானது மாதிரி இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக ஃபெமிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ரீடை நம்ம மொத்தமாகவே மறந்துடுவோம். பட் இருந்தாலும் ஷோ பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, அவங்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லை இம்போர்ட்டட் ப்ளேட்டில் என்ன வாங்கி தான் ஆகணும், இல்லை ஷோ குவாலிட்டி டாகை வாங்கி தான் ஆகணும். ஸோ சாதாரண பீப்புள் எப்பயுமே இம்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதனால் வந்து நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. இதில் வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு ப்ரீடு வருது, இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு ராட்வீலர் கொண்டு வரீங்கன்னா ரஷ்யன் கிளைமேட் அது வேறு மாதிரி இருக்கும், இந்தியன் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா டாகோட பாடி வந்து ரொம்ப வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டாக் வந்து கொஞ்சம் வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இதுவும் வந்து இதில் ஒரு நல்ல டிமெரிட் தான், டிஸ்அட்வான்டேஜ் தான். மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து காஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி வரும். இப்போ வந்துட்டு இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ராட்வீலர் கொண்டு வரீங்க, ஒரு 10 சிசி 15 சிசி பண்ண ராட்வீலர் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 லேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது வந்து டபுள் ஆகும், 16 லட்சம் 17 லட்சரூவா கொடுத்து பப்பி இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் தான் ஒரு இம்போர்ட் பண்ணுற பிளட் லைன்லாம். அதுவும் இல்லாமல் நிறைய சிசிஸ் பண்ணியிருக்குன்ற பட்சத்தில் அது எங்கேயோ போகும்.
ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இம்போர்ட்டட் பிரெட் லைனில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. அட்வான்டேஜஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பீங்கன்ற நம்புகிறேன். இதான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க, இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும், இதனால தான் இம்போர்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கும், அப்போ வந்துட்டு ஷோஸில் இருக்கிற எல்லாமே இம்போர்ட்டட் தானா, ஷோஸில் வந்துட்டு இந்தியாவில் ப்ரீடான எந்த டாகுமே இருக்காதுன்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, இந்தியாலேயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எப்பயும் இம்போர்ட் பண்ண டாகோட பிளட்லைனாக கொண்டு வந்து அதிகம் ஷோ குவாலிட்டின்னு சொல்லி விற்பாங்க. இந்தியாவிலேயும் உங்களுக்கு ஷோ குவாலிட்டி டாக் கிடைக்கும், ஃபாரின்லேயும் உங்களுக்கு ஷோ குவாலிட்டி டாக் கிடைக்கும். இதான் வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.